எல்லாருக்கும் வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதுக்கான கிளாஸ் தான் நடந்துட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இப்ப என்ன சப்ஜெக்ட் நடந்திருக்கு பாத்தீங்கன்னா நம்ம கற்றலும் கற்பித்தலும், லேர்னிங் அண்ட் டீச்சிங், அந்த சப்ஜெக்ட் தான் இப்ப நம்ம நடந்துட்டு இருக்கு. சரிங்களா, அந்த சப்ஜெக்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல இன்னைக்கு என்ன கேள்வி நம்ம பார்க்க போறோம் அதை சொல்றதுக்கு முன்னாடி, நம்ம கிளாஸ்ல நம்ம பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல ஜாயின் பண்ண சொல்லி நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா, இப்போ என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262, இந்த நம்பர் ஆஃபீஸ் நம்பரு, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நம்ம பிஎட் கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க. சரிங்களா, கிளாஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, வாரத்தில் 5 நாள் இருக்கும், மண்டே டு ஃப்ரைடே 5 நாள் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். ஒவ்வொரு நாளும் அந்த கிளாஸ் கூடிய நோட்ஸ் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கே பிடிஎஃபாக வந்துடும். வேற நீங்க எந்த நோட்ஸ் வாங்க தேவையில்லை, நான் கொடுக்குற நோட்ஸே நீங்க படிச்சா போதும். தென் நீங்க எக்ஸாமுக்கு எப்படி நீங்க எழுதணுமோ அந்த மாதிரி அந்த நோட்ஸ் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சரிங்களா, ஸோ நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்றவங்க என்னுடைய மொபைல் நம்பர் அந்த 9159084262, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம கிளாஸ் போவோம். இப்போ இந்த கற்றலும் கற்பித்தலும் யூனிட் 1ல இன்னைக்கு என்ன கேள்வி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது முக்கியமான கேள்வி, இது வந்து ஒரு 10 மார்க் கேட்கவும் வாய்ப்பு இருக்கு, 5 மார்க் கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. சரிங்களா, அதனால தான் நான் இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 பேஜ் வர மாதிரி எடுத்திருப்பேன். நம்ம கிளாஸ் ஜாயின் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருப்பேன், 6 பேஜ் வர மாதிரி எடுத்திருப்பேன். ஏன்னா இதே இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கேட்டாங்கன்னா நீங்க அந்த 6 பேஜை கொஞ்சம் சுருக்கி நீங்க அந்த 3 பேஜ் கொண்டு வரணும். அதே இது 10 மார்க் கேட்டீங்கன்னா நீங்க அப்படியே எழுதிக்கலாம். சரிங்களா, ஓகே, அப்படி என்ன கேள்வி நீங்க பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது கற்றலில் ஆதிக்கம் செலுத்தும் காரணிகள், கற்றலில் ஆதிக்கம் செலுத்தும் காரணிகள். நல்லா கேள்வி கவனிச்சுங்க, கற்றலில் ஆதிக்கம் செலுத்தும் காரணிகள். ஒரு கற்றல் வந்து சிறப்பா இருக்கணும்னா என்னென்ன விஷயம்லாம் அதுல இருக்கணும், அதை என்னென்னலாம் ஆதிக்கம் செலுத்துச்சுன்னா அந்த கற்றல் நல்லா இருக்கும், அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். சரிங்களா, இப்போ இந்த நோட்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்றப்ப அந்த நோட்ஸ் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்ப பாருங்க, கற்றலில் ஆதிக்கம் செலுத்தும் காரணிகள் மொத்தம் உங்களுக்கு 14 பாயிண்ட்ஸ் இருக்கு. சரிங்களா, முதல் பாயிண்ட் பாருங்க, ஊக்குவித்தல், 2 சூழ்நிலை தேவைகள், 3 வந்து முதிர்ச்சி, 4 பாருங்க பின்னூட்டம், 5 நுண்ணறிவு, 6 கவனம், 7 பாருங்க காட்சி கேள்வி, 8 நாட்டம், 9 வழிகாட்டல். சரிங்களா, இப்ப பாத்தீங்கன்னா நீங்க புக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாயிண்ட் இருக்காது. சரிங்களா, சோ நீங்க புக்ஸ் வச்சு படிக்கிறவங்களும் நம்ம வீடியோ புதுசாக பார்க்கணும், இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா உங்க நீங்கள் படிக்கிற புக்கில் வந்து பாயிண்ட்ஸ் இருக்காது, நான் ஒரு 2-3 புக்கு அனலைஸ் பண்ணி தான் அந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா 9 வழிகாட்டல், அடுத்து 10 பார்த்தீங்கன்னா மனப்பான்மைகள், 11 இடைவெளி விற்று கற்றல், 12 புலன் காட்சி, 13 இணைத்தல் தொடர்புபடுத்துதல், 16 பரிசுகளும் தண்டனைகளும். இந்த 14 விஷயமும் கற்றலில் எப்படி ஆதிக்கம் செலுத்துது அப்படிதான் பார்க்க போறோம். சரிங்களா, ஓகே, இப்ப நீங்க அடிப்படை தெரிஞ்சுட்டீங்க, கற்றலில் ஆதிக்கம் செலுத்த காரணிகள் அப்படின்னு தெரிஞ்சிட்டீங்க. இப்ப நான் நோட்ஸ் உங்களுக்கு நான் சொல்றேன், இப்ப அந்த நோட்ஸ் பாருங்க, ஒன் டைம் நீங்க கிளாஸ் கவனிச்சுட்டு அப்புறம் நம்ம கிளாஸ்ல ஜாயின் எல்லாத்தையும் பிடிஎஃப் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அந்த பிடிஎஃப் பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். 1 or 2 times நீங்க ரீட் பண்ணாவே நீங்க எக்ஸாம் எழுதிடலாம். ஓகே, இப்ப நோட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. அந்த கொஸ்டின் பாருங்க, கற்றலில் ஆதிக்கம் செலுத்தும் காரணிகள், இந்த கேள்வி தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதில் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், 14 பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த 14 பாயிண்ட்ஸை வந்து நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பேன் நோட்ஸில், அதுக்கு பிறகு நான் ஒவ்வொரு பாயிண்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரிங்களா, இப்போ பாருங்க, ஒவ்வொரு பாயிண்ட்டாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன், ஊக்குவித்தல் வந்து கற்றலில் எந்த மாதிரி ஆதிக்கம் செலுத்துது அப்படி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பாருங்கள், கற்றலுக்கு ஓர் உந்துதல் அவசியம் என்று மெக்கானல் கூறுகிறார். ஒன்பதுல கேட்பாங்க, அந்த மெக்கானல்ன்றது ஒரு உளவியல் அறிஞர். பாருங்க, கற்றலுக்கு ஒரு உந்துதல் அவசியம், நம்ம என்னவே கற்றுக்கிட்டாலும் எதை கற்றுக்கிட்டாலும் சரி ஒரு உந்துதல் இருந்தால் தான் அதை நம்ம கற்றுக்க முடியும் சொல்கிறாங்க. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள், இயல்பான நடத்தைகளுக்கும் அவை மாற்றமடைவதற்கும் பின்னணியாக ஊக்கிகள் அமைகின்றன என கேட்ஸ் என்னும் உளவியல் அறிஞர் குறிப்பிடுகிறார். நல்லா கவனிச்சுங்க, இது ரெண்டு பாயிண்ட்டும் 9. ஸோ நீங்கள் படிக்கும்போது இதை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த 2 1 ஒரு 1 வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் போகிற வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள், இயல்பான நடத்தைகளுக்கும் அவை மாற்றமடைவதற்கும் பின்னணியாக ஊக்கிகள் அமைகின்றன. ஆல்ரெடி சொல்லிட்டேன், நம்ம இயல்பாக ஒரு காரியம் செய்கிறதுக்கும் இல்லை அந்த காரியத்திலேருந்து வேற ஒரு காரியம் மாறுறதுக்கும்
பின்னாடி ஊக்கம் பின்னாடி ஒரு விஷயமா இருக்குன்னா அது ஊக்கிகள் தான் அப்படி சொல்லி கேட்ஸ் என்னும் உளவியலுக்கு சொல்கிறாரு. அடுத்து மூணாவது பாயிண்ட் பண்ணுறேங்க, கற்றலில் ஊக்கம் ஒரு முக்கிய காரணியாக விளங்குகிறது. கற்றலில் ஊக்கம் தான் ஃபஸ்ட்டு ஒரு முக்கிய காரணியாக திகழ்கிறது. அது ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள், சூழ்நிலை தேவைகள். ரெண்டாவது ஒன்று பாருங்கள், சூழ்நிலை தேவைகள். அதில் பாருங்கள், அதில் முதல் பாயிண்ட் பாருங்கள், சூழ்நிலை தேவைகள் மனிதனை கற்க தூண்டுகின்றன. அது என்ன சார் சூழ்நிலை தேவைகள்? அதாவது பாருங்கள், இப்போ வேலையெல்லாம் இருக்கும், ஒரு வேலை நமக்கு கிடைக்குது, பட் அந்த வேலை பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் என்ன செய்யணும், அந்த வேலையை கற்றுக்கிட்டு நம்ம போய் ஆகணும். ஏன்னா நமக்கு வந்து ஏர்ன் பண்ணணும், மணி பணம் சம்பாதிக்கணும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை தேவைகள் வந்து மனிதனை கற்க தூண்டுகிறது அப்படி சொல்கிறாங்க. ரெண்டாவது பாருங்கள், தேவைகள் பெருக பெருக கற்றலின் அளவும் அதிகரிக்கும். இப்போ ஒரு ஆள் வந்து ஒரு 4 மணி நேரம் வேலை பார்க்குறான், ஒரு இன்கம் வருது, ஆனால் ஃபேமிலியில் வந்து அது அந்த இன்கம் வச்சு சரி பண்ண முடியல. அப்போ ஃபேமிலியில் வந்து ஆளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அப்போ அந்த 4 மணி நேரம் ஒர்க்கை வந்து நம்ம வந்து இன்னொரு 4 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். அப்போ தேவைகள் பெருக பெருக கற்றலின் அளவும் அதிகரிக்கும் சொல்கிறாங்க. அடுத்து மூணாவது பாருங்கள், முதிர்ச்சி. இது ரெண்டே பாட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று பாருங்கள், கற்றலுக்கு தகுந்த முதிர்ச்சி அவசியம். நல்லா கவனிச்சுங்க, படப்படன்னு ஒன்று கற்றுக்கிட்டாவோ அரைகுறையாக கற்றுக்கிட்டாவோ அது நினைக்காது. முதிர்ச்சி தேவைனா அதை கற்றுக்கணும்னு நம்ம விரும்பணும். அப்போ முதிர்ச்சி அவசியம், கற்றலுக்கு தகுந்த முதிர்ச்சி அவசியம். ரெண்டா பாருங்கள், முதிர்ச்சி கற்றலுக்கு ஒருவனை ஆயத்தப்படுத்துகிறது. நம்ம அதை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே தயார் நிலையில் இருந்தால் தான் அதை வந்து அது கற்றல் ஆயத்தப்படுத்திக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து பின்னூட்டம் பாருங்கள், முதல் பாயிண்ட் பாருங்கள். பின்னூட்டம்னா அதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்காரு, அதில் சில தவறுகள் இருந்தால் அப்போயே அவன் உடனடியாக சொல்லி இதை விட பெட்டராக பண்ணினா இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது ஊக்கம் கொடுக்கும்போது அது பின்னூட்டம் சொல்லும்போது தவறுகளை சுட்டி காட்டி அந்த தவறு வந்து சரி பண்ணி அடுத்த கட்டத்துக்கு அவன் கொண்டு போகிறது, அதுதான் பின்னூட்டம்னு சொல்லுவாங்க. அதாவது பாருங்கள், கற்கும்போது பெறப்படும் பின்னூட்டம் கற்றலை விரைவுபடுத்தவும் நிலைப்படுத்தவும் உதவுகின்றன. பார்த்தீங்களா, ஒரு விஷயம் ஒரு தவறாக பண்ணிட்டா அதை வந்து சரி பண்ணி இதை விட இப்படி பெட்டராக பண்ணால் நீ பெஸ்ட்டாக வரலாம் அப்படின்னு சொல்லணும். அதே பாருங்கள், பின்னூட்டம் கற்றலை விரைவுபடுத்தவும் நிலைப்படுத்தவும் உதவுகின்றன அப்படி சொல்கிறாங்க. ரெண்டாம் பாயிண்ட் பாருங்கள், கற்றலில் ஆதிக்கம் செலுத்தும் காரணிகளில் பின்னூட்டம் முக்கியமானது. ஏன்னா தவறாக ஒன்று கற்றுக்கிட்டோன்னா தவறாகவே கடைசியில் கற்றுக்குறோம், ஆனால் அது கற்ற சரியான வழியில் கொண்டு போகிறது ரொம்ப முக்கியம். ஸோ பின்னூட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. அடுத்து அஞ்சாம் பாயிண்ட் பாருங்கள், நுண்ணறிவு. ஒரு நுண்ணறிவு தான் எதை கற்றுக்கிற முடியும். அதான் பாருங்கள், கற்பவரின் நுண்ணறிவு நிலைக்கு ஏற்ப, அதாவது இப்போ போய் 10வது படிக்கிட்ட போய் நம்ம காலேஜுடைய யூஜி சப்ஜெக்ட் நடத்தினா அவனால் புரியுமா, ஒரு 5வது படிக்கிற ஸ்டூடெண்ட்டு போய் 10th சப்ஜெக்ட் நடத்த முடியுமா? ஸோ அவனுடைய நுண்ணறிவு, அவனுடைய அறிவுத்தன்மை எவ்வளோ இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி கற்றலை கொடுத்தா தான் அவன் ஈஸியாக கற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. அதான் பாருங்கள், கற்பவரின் நுண்ணறிவு நிலைக்கு ஏற்பவே என்ன இருக்கணும், கற்கும் முறை இருக்கணும், கற்றல் திறன் இருக்கணும், கற்கும் பாடப்பொருளின் தன்மை இருக்கணும், கற்கும் பாடப்பொருளின் அளவும் இருக்கணும். இதை ஃபாக்ஸ் பண்ணி கட்டிப்பேன், முக்கியமானது. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து பாருங்கள், கவனம். இதில் முதல் பாயிண்ட் பாருங்கள், கற்பதற்கு கவனம் மிக அவசியம். எந்த ஒரு விஷயத்தை சிறப்பாக செய்யணும் கவனம் அவசியம்தான். ரெண்டாவது பாருங்கள், மிதமான மகிழ்ச்சி பரவிய சூழ்நிலையும் கற்றலுக்கு உதவுகிறது. மன இறுக்கமாக இருந்தோம் இல்லை ஒரு கவலைப்பட்டு ஒரு விஷயம் தான் கற்றுக்க முடியாது. மிதமான மகிழ்ச்சி, அதை சூப்பராக சொல்லியிருக்காங்க. மிதமான மகிழ்ச்சி பரவிய சூழ்நிலையும் கற்றலுக்கு உதவுகிறதுன்னு சொல்கிறாங்க. மூணாம் பாயிண்ட் பாருங்கள், கற்றலின் தொடக்கத்தில் பெறும் வெற்றி கற்பவரை மேன்மேலும் கற்க தூண்டுகிறது. அதான் முதல் குணம் முற்றிலும் குணம்னு சொல்லுவாங்க. அப்போ முதல் பொடி வெற்றிகரமாக எடுத்து வச்சோம்னா அடுத்தடுத்து கட்டத்துக்கு போகிறதுக்கு நம்ம உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் கவனம். அடுத்து ஏழாவது ஒன்று பாருங்கள், காட்சி கேள்வி பொருட்கள். காட்சி கேள்வி கூட அந்த ப்ராக்டிக்கல் மெத்தட் சொல்லுவாங்களே, அதாவது வாய் மூலமாக சொல்கிறத விட அதை ப்ராக்டிக்கலாக அவனை செஞ்சு காட்டுறப்பா அப்படி டக்குன்னு மனசில் பதியும், கற்கிறதுக்கான ஆர்வமும் தூண்டும். அதான் காட்சி கேள்வி. அதான் பாருங்கள், கற்றலில் காட்சி கேள்வி பொருட்களை பயன்படுத்தும் போது ஒன்றிற்கு மேற்பட்ட புலன்கள் தூண்டப்பட்டு மாணவரது கவனம் நிலைப்படுத்தப்படுவதால் சிறப்பான கற்றல் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எட்டாம் பாயிண்ட் பாருங்க, நாட்டம். ஒருவரது நாட்டத்திற்கு ஏற்ப கற்கும் துறை அமையும் போது கற்றல் எளிதாகிறது. நாட்டம்னு என்னது, எந்த துறையில் ஒருத்தர் விருப்பம் இருக்கோ அதில் செயல்படுறப்ப அது தானாகவே ஈஸியாக கற்றுக்கலாம். விருப்பமில்லாத ஒரு துறையில் போய் சேர்த்து விட்டோம் வச்சுங்க சரி விடாது. இப்போ 12th படிக்கும் பாருங்கள், சில பேர் தேர்ட் குரூப் இருப்பாங்க, சில பேர் ஃபஸ்ட் குரூப் தான் வேணும்பாங்க. இப்போ ஃபஸ்ட் குரூப் வேணும்னு சொல்லி தேர்ட் குரூப் போய் சேர்த்தோம்னா அது இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இல்லைன்னா நமக்கு 12th முடிச்சுட்டு அடுத்த டிபார்ட்மெண்ட் நம்ம செலக்ட் பண்ணுறப்ப அவனுக்கு எதில் நாட்டம் இருக்கோ அதில் வந்து நம்ம சேர்த்து விட்டால் தான் பெட்டராக வரும். அதான் பாருங்கள், ஒருவரது நாட்டத்திற்கு ஏற்ப கற்கும் துறை அமையும் போது கற்றல் எளிதாகிறது சொல்கிறாங்க. ரெண்டாம் பாயிண்ட் பாருங்கள், ஒருவர் தனக்கு நாட்டம் இல்லாத துறையில் ஈடுபடும் போது கற்றல் கடினமாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 9வது பாயிண்ட் பாருங்கள், வழிகாட்டல். எந்த ஒரு விஷயத்தையும் வழிகாட்டல் இருந்தால் தான் நம்ம அடுத்த இடத்துக்கு போக முடியும். அதான் சொன்னாங்க, வழிகாட்டல் கற்றலை விரிவுபடுத்தும் வலிமை பெற்றது. ரெண்டாம் பாயிண்ட் பாருங்கள், சுயமுயற்சியின் காரணமாக கற்றல் எழுகிறது. நம்ம ஒரு சுயமுயற்சியாலும் கற்றல் செய்ய முடியும். ஆனால் 3வது பாயிண்ட் பாருங்கள், கற்றலில் திறனுள்ள ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்கள்
வழிகாட்டுதல் கிடைக்கும் போது கற்போரது தன்னம்பிக்கையும் பாதுகாப்பு உணர்ச்சியும் அதிகரித்து சிறப்பான கற்றல் நிகழ்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 10வது பாயிண்ட் பாருங்கள், மனப்பான்மைகள். அதில் முதல் பாயிண்ட் பாருங்கள், மாணவர்கள் பாடங்களை கற்பது அவர்களது மனப்போக்கினை பொறுத்து அமைகிறது. அதை மனப்பான்மைன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து ரொம்ப கவலையாக வந்து கிளாஸில் உட்காந்துருந்தானா அவனுக்கு என்ன இடத்துல மண்டையில் ஏறாது. அதான் அந்த மனப்பான்மை, அதை அவனுக்கு ஒரு மனப்பான்மை வந்து இந்த கிளாஸை கவனிக்கணும், இந்த சப்ஜெக்டில் ஒரு ஆர்வத்தை, அந்த மனப்பான்மை இருந்தால் தான் அந்த கற்றல் சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை முதல் பாயிண்ட் பாருங்கள், மாணவர்கள் பாடங்களை கற்பது அவர்களது மனப்போக்கினை பொறுத்து அமைகிறது. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள், அம்மனப்போக்கு கற்பதற்கு உடன்பாட்டு முறையில் அமைந்தால்தான் கற்பதில் விருப்பத்துடன் ஈடுபடுவர். அடுத்து மூணாம் பாயிண்ட் பாருங்கள், எதிர்மறை மனப்பான்மையுடன் கற்க தொடங்குவோர் கற்பதில் ஆர்வமின்றி செலவிடுவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இடைவெளிவற்று கற்றல். இது ஒரு முக்கியமான விஷயம். கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருந்தோம், இல்லை கண்டினியூஸாக ஒரு வேலை செஞ்சால் அது வெறுப்பு அடைஞ்சிடும். கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு கட்டுறப்ப அந்த கற்றுக்கிறது மனசில் நிலையாக இருக்கும் சரிங்களா. அதுவும் பாட்டு பாருங்கள், இடைவெளி விட்டு கற்றல் கற்றலை மேம்படுத்துகிறது. ரெண்டாவது பாருங்கள், இடைவெளி விட்டு கற்கும்போது கற்றல் சிறப்பான நினைவை பெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது பாருங்கள், இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து ஒருவன் கற்கும்போது கற்றல் மேம்பாடு அடைவு குறைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பன்னெண்டாவது பாட்டு பாருங்கள், புலன்காட்சி. புலன்காட்சின்னு என்னது, கற்றல் புலன்காட்சியின் அடிப்படையில் அமையுமே ஆனால் கற்கும் பாடம் அல்லது செயல் மிக எளிதாக அமையும். புலன்காட்சி அதாவது கண், காது, முக்கு, அந்த புலன் சொல்லுவாங்க, ஐம்புலங்கள்னு சொல்லுவாங்க, அந்த ஐம்புலங்களும் கற்றலில் ஈடுபட்டால் அதுக்கேற்ற மாதிரி அந்த கற்றல் இருந்துச்சுன்னா அது வந்து என்ன இருப்பாங்க, மிக எளிதாக அந்த கற்றல் அமையும் சொல்லுவாங்க. அதை காட்சி கேள்வின்னு சொல்லலை, அந்தோட சேர்ந்து தான் அவங்க பண்ணுவாங்க. கற்றல் புலன்காட்சியின் அடிப்படையில் அமையுமே ஆனால் கற்கும் பாடம் அல்லது செயல் மிக எளிதாக அமையும். ரெண்டாவது பாருங்கள், புலன்காட்சி கற்றல் என்பது புரிந்து கொண்டு தொடர்புகளை அறிந்து பொருள் உணர்ந்து கற்றலை குறிப்பிடுகிறது. ஏன்னா ப்ராக்டிக்கலாக நம்ம செஞ்சு பார்க்குறப்ப தென் நம்ம கண்ணால் பார்க்குறோம், ஆசிரியர் சொல்கிற காதால் கேட்குறோம், தென் அது ரெண்டாவது நம்ம ப்ராக்டிக்கலாக அதை செஞ்சும் பார்க்குறோம். அப்படின்றப்ப அந்த இது வந்து பொருள் உணர்ந்து கற்க நமக்கு தூண்டுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 13வது பாயிண்ட் பாருங்கள், இணைத்தல் தொடர்பு படுத்துதல். அதாவது நம்ம என்ன படித்தோம், அடுத்த டாபிக் போகிறோம், அதோட தொடர்ச்சி என்ன இருக்குது, ரெண்டுக்குள்ள தொடர்பு என்ன, அப்படி நம்ம புரிஞ்சு படிக்கிறப்ப கற்றல் எளிதாகிறது மேம்படுகிறது சொல்கிறாங்க. அது மாதிரி பாயிண்ட் பாருங்கள், கற்பவற்றை இணைத்தும் தொடர்பு படுத்தியும் பார்க்கும் திறன் சிறந்த கற்றலுக்கு வழிவகுக்கிறது. ரெண்டாவது பாருங்க, இணைத்தும் தொடர்பு படுத்தியும் பொருளுணர்வு கற்கும் போது கற்றல் மேம்பாடு அடைகிறது. அடுத்து லாஸ்ட் பாயிண்ட், 14வது பாயிண்ட் பாருங்க, பரிசுகளும் தண்டனைகளும். இது உங்களுக்கு தெரியும், ஒருத்தர் ஊக்கப்படுறதுக்கு பரிசு கொடுத்தா அது கற்றல் மேலும் சிறப்படையும். ரெண்டாவது, ஒரு தவறு விட்டான், சின்ன தண்டனை கொடுத்தா அடுத்தது தப்பு பண்ணாமல் அவன் இருக்கிறதுக்கு சிறப்பாக இருக்கும். அதான் பாருங்க, பரிசுகளும் தண்டனைகளும் கற்றலில் குறிப்பிடத்தக்க பங்காற்றுகின்றன. ரெண்டு பாருங்க, பரிசுகள் ஒருவனது கற்றலை ஊக்கமடைய செய்கிறது. மூணு பாருங்க, தண்டனை தவறான கற்றலிருந்து சரியான கற்றலுக்கு வழிவகுக்கிறது. அதனால லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, கற்றலில் ஆதிக்கம் செலுத்தும் காரணிகளில் பரிசுகளும் தண்டனைகளும் முக்கிய பங்காற்றுகின்றன. ஸோ இதுதான் இந்த கேள்வி. இப்போ நீங்கள் ஒரு டைம் பார்த்துருக்கப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பப்படுறாங்க, கொஞ்சம் சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.